ஹலோ ஆல் வெல்கம் டு த கோர்ஸ் எனர்ஜி ஆடிட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ரெஸர் கம்ப்ரசர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும் கம்ப்ரஸர் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வாரமாக தூக்கி வச்சுருப்போம் அப்படி வச்சுருக்கிறது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோடு அந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ லெட் அஸ் வாட்ச் தி வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டன்ட்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர்ஸ் கம்பேரிசன் கம்ப்ரஸர் எஃபிஷியன்சி

இல்லை ஏதாவது ஒரு கேஸை கொடுக்கலாம் ஸோ அதோடய வால்யூமை குறைச்சி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் கம்ப்ரெசர் இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கம்ப்ரெஸர் இருக்குது ஒன்று வந்து பாசிட்டிவ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் கம்ப்ரெஸர் இன்னொன்று டைனமிக் கம்ப்ரெசர் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரஸர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்டில் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் பை ரெடியூசிங் த வால்யூம் இதுக்கு இதுக்கு ஃபர்தரான கிளாஸிஃபிகேஷனில் இட் இஸ் ஹேவிங் ரெசிப்ரோகேட்டிங் அண்ட் ரோட்ரி கம்ப்ரெசர் அஸ் டைனமிக் கம்ப்ரெஷர் என்ன பண்ணுனால் இட்டில் இன்க்ரீஸ் த ஏர் வெலாசிட்டி அண்ட் தென் தி வெலாசிட்டி வில் பி கன்வெர்டட் இன்ட்டு ப்ரெஷர் அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த பைப் செட்டிங்ஸ் மூலிமா நமக்கு தெரியும் பைப்பில் வந்து ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது வெலாசிட்டி குறைஞ்சு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி விதத்தில் டைனமிக் கம்ப்ரெஸர் ஒர்க் ஆகுது டைனமிக் கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் வந்து சென்ட்ரிஃபிக்கல் கம்ப்ரெஸர் இதில் வந்து ரேடியல் அண்ட் ஆக்சியல் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது ஸோ திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ரெஸர்ஸ் அண்ட் இட் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன் டு டைனமிக் அண்ட் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்ப்ரஸர்

இதில் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸுங்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா டில் ஹாவ் அ பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் ஏர் இன்லெட் அண்ட் ஏர் அவுட்லெட் போகிறதுக்கு ரெண்டு வேல்ஸ் கொடுத்துருப்பாங்க இட் இல் பி ஆப்ரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஒரு மோட்டரை வந்து கிராங்க் ஷாஃப்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணி பிஸ்டன் ராடில் கனெக்ட் பண்ணி சாரி கனெக்டிங் ராடில் கனெக்ட் பண்ணி அதை வந்து ரோட்டேட் பண்ண வச்சுட்டுருப்பாங்க ஸோ இவ்வளோதான் விஷயம் இது சக்ஷன் அண்ட் டெலிவரி இந்த ரெண்டு ஸ்டாக் மட்டும் இருக்கும் ரோட்டரி கம்ப்ரஸில் இது வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் ஆஃப் கம்ப்ரஸர் ரெண்டு ஸ்க்ரூஸ் சின்ன நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் இருக்குல்ல அதே மாதிரி பெரிய சைஸ் க்ரூஸ் அசீவ் பண்ணிக்கோங்க அது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதுக்குள்ளே ஏர் போயிட்டு வரும்போது அந்த ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகி வெளியில் வரும் டைனமிக் கம்ப்ரெஸர் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரெஸர் இருக்குது சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர் இஸ் வெரி வெரி சிம்லர் டு தட் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் பம்ப் சென்ட்ரிஃபிகல் பம்பில் நம்ம வந்து வாட்டர் ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்புவோம் வேரஸ் இன் கேஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிக்கல் கம்ப்ரஸர் வில் ப்ரெஷரைஸ் ஏர் மற்றபடி ஒர்க்கிங் எல்லாமே சேம் தான் சென்ட்ரிஃபிகல் பம்ப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் இப்போது இவ்வளோ கம்ப்ரெஸர் இருக்கா அதில் நமக்கு எது சூட்டபுளான கம்ப்ரெஸர்னு சூஸ் பண்ணுறதுக்கு விகாஸ் சம் செலக்ஷன் க்ரைட்டீரியா அண்ட் எக்ஸாம் செலக்ஷன் கிரைட்டீரியாவில் விக் மென்ஷன் கெப்பாசிட்டி அஸ்லஸ் ப்ரெஷர் கெப்பாசிட்டி எவ்வளோ வேணும் ப்ரெஷர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கம்ப்ரஸரை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இயர் கோயிங் டு சூஸ் ரூட்ஸ் பிலோ ஏ கம்ப்ரஸர் இந்த கெப்பாசிட்டி ஷுட் பி அரௌண்ட் ஹண்ட்ரட் டு தேர்ட்டி தௌசண்ட் மீட்டர் கியூ பர் அவர் ஒரு மீட்டர் க்யூப் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவன் டு தட் ஆஃப் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் லிட்டர் ஆஃப் கேஸ் உங்களுக்கு வேணும் ஆயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் விச்சஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் கேஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டேக் ரூட்ஸ் ப்ளயர் ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் பார் இதே போல் இஃப் ஆர் கோயிங் ஃபார் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் த நெசசிட்டி ஆர் த ரெக்யர்மெண்ட் ஷுட் பி ஹண்ட்ரட் மீட்டர் க்யூ பர் ஹவர் டு டுவெல் தௌசண்ட் மீட்டர் க்யூ பர் அவர் அதிலே சிங்கிள் ஸ்டேஜ் மல்டி ஸ்டேஜ் இருக்குது பிரஷர் ரேஞ்சு ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டு அப்புறம் டுவெல் டு செவன் ஹண்ட்ரட் சென்ட்ரிஃபிக்கல் கம்பிரஸ் வேணும் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் கம்பிரசரோட ப்ரெஷர் ரேஞ்ச் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபோர் ஃபிஃப்டி பார்ஸ் இருக்கையிலே சென்ட்ரிஃபிக்கல் கம்பிரசர் தான் அதிகமான ப்ரெஷர் வேரியண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்குது பை திஸ் டேபிள் நெக்ஸ்ட் இஸ் கம்பாரிசன் எந்த எந்த கம்ப்ரஸர் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு சின்ன கம்பாரிசன் தான் எஃபிஷியன்சி அட் ஃபுல் லோட் கண்டிஷன் ஒரு கம்ப்ரஸரோட பர்ஃபார்மன்ஸ் அதோட ஃபுல் லோட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபி எல்லா கம்ப்ரஸருமே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்மெண்ட் எவரி திங் இஸ் ஹேவிங் ஹை எஃபிஷியன்சி ஒரு பார்ட் லோட் கண்டிஷன் ஒர்க் பண்ணும்போது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் இஸ் ஹேவிங் ஹை எஃபிஷியன்சி வேறு அதர்ஸ் ஆர் ஹேவிங் புவர் எஃபிஷியன்சி ரெ ரெசிப்ளோகட்டிங் கம்பிரசருக்கு ஏன் ஹை எஃபிஷியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க ஸ்டேஜிங்னா டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அவுட்புட்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ எந்த ரெக்யர்மெண்ட்டுக்குனால நம்ம வந்து மாற்றிக்கலாம் அண்ட் எஃபிஷியன்சி இட் நோ லோட் கண்டிஷன் அகைன் ரெசிப்ரேட்டிங் கம்ப்ரஸர் வந்து ஹையாக இருக்குது இட் இஸ் அரவுண்ட் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோட் இருக்கும்போது அண்ட் மற்றது எல்லாமே ரோட்ரி கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா மீடியம் ரோ ரோட்ரி ஸ்க்ரூ வந்து ஹை டு புவர் சென்ட்ரிவிகல் கம்ப்ரெஸர் ஹை டு மீடியம் அண்ட் இதனால் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம வீட்டில் வந்து ரெசிப்ரகேட்டிங் கம்ப்ரஸர் தான் வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் ஆப்யஸ்லி இது வந்து ரெசிப்ரொக்கேட்டிங் கம்ப்ரஸர் ஒரு வேளை நீங்கள் பார்க்காதவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நல்லா அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் அது ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் அண்ட் கம்ப்ரெசர் பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறக்கான ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஐசோதர்மல் எஃபிஷியன்சி இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஐசோ ஐசோதர்மல் பவர் அண்ட் ஆக்சுவல் மெஷர்டு இன்புட் பவர் ஐசோதர்மல் பவர் கால்குலேட் பண்ணால் பி ஒன் கியூ ஒன் லாக் ஆர் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் இதில் ஆருங்கிற ப்ரெஷர் ரேஷியோ ப்ரெஷர் ரேஷியோ பி ஒன் இஸ் இன்லெட் இன்லெட் ப்ரெஷர் அண்ட் பி டூ இஸ் டெலிவரி ப்ரெஷர் கியூ ஃப்ரீ ஃப்ரீயர் டெலிவர்

சிங்கிள் ஆக்டிங்காக இல்லை டபுள் ஆக்டிங்காக அப்படிங்கிற பொறுத்து சிங்கிள் ஆக்டிங்னா ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒரு டைம் மட்டும்தான் டெலிவரி இருக்கும் இதே இது டபுள் ஆக்டிங்னா ரெண்டு டைம் ஒரே சர்க்கிளில் ரெண்டு டைம் நமக்கு வந்து டெலிவரி வந்துகிட்டே இருக்கும் அண்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இதை பொறுத்து வீ கேன் கால்குலேட் கம்ப்ரஸர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு சிலிண்டர் இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் வருதுன்னு நான் ஜியூம் பண்ணிக்கணும் ரெண்டு சிலிண்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு லிட்டர் வரும் ஸோ கம்ப்ரஸரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும் சிலிண்டர்ஸ் கூட கூட நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களாக இருக்குது இப்போ தான் இப்போ நான் சொன்னது வருது லொக்கேஷன் ஆஃப் கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளோ எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது கூல் ஏர் இன்டேக் டஸ்ட் ஃப்ரீ ஏர் இன்டேக் ட்ரை ஏர் இன்டேக் எலிவேஷன் கூலிங் வாட்டர் சர்க்கியூட் எஃபிகசி ஆஃப் இன்டர் அண்ட் ஆஃப்டர் சர்க்கியூட் ப்ரெஷர் செட்டிங் ரெடியூசிங் டெலிவரி ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது என்னென்னங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டைட்ஸில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கூலர் இன்டேக் கூலர் இன்டேக் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஏரோட இன்லெட் டெம்பரேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க ஹாட் ஏர் கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஏரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அதோட வால்யூம் அதிகமாக இருக்கும் ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக வால்யூம் அதிகமாயிட்டே இருக்கும்போது தவிர நமக்கு உள்ளே வரக்கூடிய ஏரோட குவான்டிட்டின்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதனாலே நமக்கு வந்து எஃபிஷியன்சி குறைஞ்சிரும் ஸோ அதனால் எவ்ரி ஃபோர் டிகிரி செல்சியஸ் ட்ராப் இன் இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் ரிசல்ட்ஸ் இன் லோவர் எனர்ஜி கன்சம்ஷன் பை ஒன் பெர்சன்டேஜ் ஸோ நம்மளோடய ஏர் டெம்பரேச்சர் ஃபோர் டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னா பவர் கன்சம்ஷன் ரேட் வந்து நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சார்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஏர் டெம்பரேச்சர் டென் டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா பவர் சேவ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர்ன்னு சொல்லலாம் பவர் சேவ் ஆகாது அது ஆக்சுவல் பவர்ல ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு வேலை ஃபார்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பவர் வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு இருக்கு செகண்ட் இஸ் டஸ்ட் ஃப்ரீ ஏர் ஆப்வியஸ்லி ஏரில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ப்ரெஷர் ட்ராப் ஏர் ஃபில்டர்ஸ் வழியாக தான் ஏர் வந்து உள்ளே போக போகுது ஸோ ஏர் ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அடைச்சிக்கிடும் ஸோ இதனால் வந்து ப்ரெஷர் ட்ராப் வந்துடும் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் ட்ராப் தேர் வில் பி சம் இன்க்ரீஸ் இன் பவர் கன்சம்ஷன் ஏன்னா நமக்கு அதிகமாக ஏர் எடுக்கணும் ஆனால் அங்கே வந்து ஏர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது இதனால் ப்ரெஷர் ட்ராப் ஆகுது ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைனால சே ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டி எம்எம் எயிட் ஹண்ட்ரட் எம்எம் வாட்டர் காலம்ல இருந்துச்சுன்னா பவர் கன்சம்ஷன் இஸ் அரவுண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நெக்ஸ்ட் இஸ் ட்ரை ஏர் இன்டேக் நெக்ஸ்ட் கேட்டகரி ஏர் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது மாஸ்டர் ஏர் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சில சமயங்களில் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ மாஸ்டர் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏர் இன்க்ரீஸஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் டிக்ரீஸஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மாஸ்டர் கேரிங் கப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அகெயின் டெம்பரேச்சர் கம்ஸ் இன் டு த பிக்சர் ஸோ இதுக்கு இதுக்கான மெஷர் தான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமினிட்டின்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ் ஹியூமினிட்டி பற்றி தெர்மோட நிமிஷம் நிறைய படிச்சிருப்போம் கிரிக்கெட் மேட்ச்செலாம் பார்த்துருப்போம் ரிலேட்டிவ் ஹியூமினிட்டி ஒரு கிரிக்கெட் ப்ளேயர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்க மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிலிட்டி ஃபிஃப்டி பர்ன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அகைன் கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வேப்பர் பெர் அவர் ஃபார் எவ்ரி தௌசண்ட் மீட்டர் கியூப் பெர் மினிட் ஆஃப் ஏர் அட் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வில் பி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் இ ஒரு தௌசண்ட் மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் ஒரு நிமிஷத்துக்கு தௌசண்ட் மீட்ரு கியூப் பெர் மினிட் ஆஃப் ஏர் வரும்போது அதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கும் அப்படிங்கிறாங்க தௌசண்ட் மீட்டர் க்யூப் அப்படின்னா ஒரு மீட்டர் க்யூப்னு அகெயின் சொன்னது தான் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஸோ தௌசண்ட் இன்ட்டு தௌசண்ட் ஃபார் ஒன் மினிட் இது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு தான் நம்ம வீட்டிலலாம் உள்ளலாம் இருக்காது பட் ஃபார் 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 அன் எக்ஸாம்பிள் இது தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வேப்பர் உங்கள் ரூம்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ரூம்குள்ளே இல்லை கண்டெய்னருக்குள்ளே வரும் நெக்ஸ்ட் இஸ் எலிவேஷன் எலிவேஷனாக உங்களோட கம்ப்ரஸரை எங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து இது வீட்டு மாடியில் வைக்கணுமா கீழே வைக்கணுமாங்கிறத நான் சொல்ல வரல இட் இஸ் பேஸ்ட் ஆன் சி லெவல் சி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஸோ ஆல்டிடியூட் ஹேஸ் டேரக்ட் இம்பேக்ட் ஆன் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கம்ப்ரஷர் அட் ஹையர் ஆல்டிடியூட் கன்சூம் மோவர் மோர் பவர் டு அச்சீவ் அ பர்டிகுலர் டெலிவரி ப்ரெஷர் தேன் தோஸ் இட் சி லெவல் அஸ் அ கம்ப்ரெஷன் ரேஷியோஸ் ஹையர் ஸோ இங்கே வந்து நம்மளெலாம் சி லெவலில் இருக்கிறோம் மேபி சம் சம் அதர் ஆல்டிடியூட்ஸ் இப்போது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட்டில் இருக்கும்போது அங்கே கம்ப்ரஸர் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான ப்ரெஷர் தேவைப்படும் அதிகமான எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் இஸ் கூலிங் வாட்டர் சர்க்கியூட் இன்ன இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு கம்ப்ரஸர் வந்து கூல் பண்ணணும் பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இட் இல் நாட் பி அ வெரி ஸ்மால் கம்ப்ரஸர் த கம்ப்ரெஸர்ஸ் வில் பி வெரி ஹியூஜ் ஸோ ஃபார் தட் பர்பஸ் அகைன் இந்த ஹீட் ஜென்ரேஷன் வில் ஆல்சோ பி வெரி ஹியூஜ் இந்த ஹீட் ஜென்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நார்மலாக நம்ம வீட்டில் வந்து அட்மாஸ்ஃபிரிக் ஏர் மூலியமாகவே கூல் ஆகிக்கிடும் நார்மலாக கம்ப்ரஸர் எங்கே வச்சிருப்போம்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்போஸ்டான ஏரியாவில் வச்சுருப்போம் சில பேர் தான் வந்து வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க அப்படி வைக்கிறது தப்பு தான் கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிரும் ஸோ வெளியில் வச்சுருந்து அட்மாஸ்ஃபிரிக் ஏர் மூலியமாக கூல் இருக்கும் இது இண்டஸ்ட்ரிக்கு இது பொருந்தாது இண்டஸ்ட்ரிக்கு ஏர் சர்க்குலேஷன் மூலியமாக கூல் பண்ணுவாங்க இல்லை வாட்டர் சர்க்குலேஷன் மூலியமாக கூல் பண்ணுவாங்க வாட்டர் சர்க்குலேஷன் மாதிரி கூல் பண்ணும்போது சிலிண்டர் ஹெட்ஸில் அப்புறம் இன்டர் கூலர் ஆஃப்டர் கூலர் நிறைய செட்டப்ஸ் இருக்கும் அதெல்லாம் வாட்டர் ஃப்ளோ இருக்கும் இந்த வாட்டர் சரியாக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஸ்கேல் ஃபார்மேஷன் வந்துடும் ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா கூலிங் ரேட் குறைஞ்சிடும் ஸ்கேல் ஃபார்மேஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கிறோம் அதில் போய் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் எஃபிகசி ஆஃப் இன்டர் அண்ட் ஆஃப்டர் கூலர் இன்டர் கூலர் ஆஃப்டர் கூலருங்கிற டிவைஸ் என்ன அப்படின்னா ஸ்டேஜஸ் இருக்குது கம்ப்ரஸரில் மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்னா அதில் இன்டர் கூலர்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் டூ அடுத்த ஸ்டேஜுக்கு ஏர் போகும் ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் வச்சுருப்பாங்க அதில் கம்ப்ரஸ் ஆகும் அதுக்கு அடுத்து இன்னொரு சிலிண்டருக்கு போகும் இந்த இன்டர்மீடியட் கேப்பில் கூலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் இது எதுக்காகனா கம்ப்ரஸ் பண்ணும்போது யாரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ இந்த எஃபிகசிங்கிற டேர்ம் எதுக்குன்னா இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் எஃபிகசி ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்லெட் டெம்பரேச்சர் இம்பர்ஃபெக்ட் கூலிங்கில் இன்லெட் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸில் இனிஷியலாக அனுப்புகிறாங்க இது வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இம்பெர்ஃபெக்ட் கூலிங்காக இருந்துச்சுன்னா அகைன் அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை நம்ம கூல் பண்ணுறோம் அப்படி கூலிங் ஆகலைன்னா ட்வெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வருங்கிறத முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஒருவேளை பர்ஃபெக்ட் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா சேம் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ்லேயே இருக்கும் சில்டு வாட்டர் கூலிங்காக இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ்க்கு குறைஞ்சிரும் இந்த மாதிரி ஹவ் சம் டீவியேஷன்ஸோ இதுதான் வந்து விஷயம் ஒருவேளை உங்களோடய இன்டர் கூலர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இது மூலியமாக வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டே இருக்கும் அண்ட் அகைன் பவர் கன்சம்ஷன் அதிகமாகிட்டே போகும் நெக்ஸ்ட் இஸ் ப்ரெஷர் செட்டிங் கம்ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரன் ஆகும் அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் கடை கடைகளெலாம் வச்சுருக்க கம்ப்ரஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் டு செவன் கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா சிக்ஸுங்கிறது அன்லோடிங் சாரி சிக்ஸுங்கிறது லோடிங் கண்டிஷன் செவனுங்கிறது அன்லோடிங் கண்டிஷன் அதாவது சிக்ஸ் கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் ஆன் ஆயிரும் செவன் கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிரும் ஸோ இந்த ப்ரெஷர் செட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதுவும் வந்து நம்ம நம்மளாக சேஞ்ச் பண்ணக்கூடாது பேஸ்ட் ஆன் ப்ராப்பர் ஸ்டடி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கம்ப்ரஸரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் இஸ் டெலிவரி ப்ரெஷர் ரெடியூசிங் த டெலிவரி ப்ரெஷர் ஸோ டெலிவரி ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் தேட் ஈஸி பிகாஸ் சும்மா ஜஸ்ட் லைக் தேட் பண்ணணும் அப்படின்னா அதனால் நமக்கு ரொம்ப லாஸ் தான் வரும் தவிர அதனால் யூஸஸ் இருக்காது ஸோ ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் வித் கேர்ஃபுல் ஸ்டடி ஆன் பேசிஸ் ஆஃப் ப்ரெஷர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூ கேன் டூ ரிடக்ஷன் இன் டெலிவரி ப்ரெஷர் ஸோ ஒரு வேளை டெலிவரி ப்ரெஷரை குறைச்சிங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அந்த டேபிள் ஸோ இஃப் இயர் ரெடியூசிங் டெலிவரி ப்ரெஷர் ஃப்ரம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பார் யூ கேன் சேவ் பவர் அப் டு ஃபோர் பர்சன்டேஜ் இன் சிங்கிள் ஸ்டேஜ் வாட்டர் கூல்டு ஃபோர் பர்சன்டேஜ் இன் டூ ஸ்டேஜ் வாட்டர் கூல்ட் அண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன் டூ ஸ்டேஜ் ஏர் கூல்டு ஒருவேளை ப்ரெஷர் டெலிவரி ப்ரெஷர் நீங்கள் குறைக்கும் போது யூ கேன் சேவ் சம் எனர்ஜி இதில் ஹையஸ்ட் வந்து லெவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க அண்ட் ஏர் ஸ்டடி சேஸ் தட் ரிடக்ஷன் இன் டெலிவரி ப்ரெஷர் பை ஒன் பார் வில் ரெடியூஸ் பவர் கன்சம்ஷன் பை சிக்ஸ் டு டென் பெர்சன்டேஜ் இது ஒரு சின்ன ஸ்டடியில் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு பார் ப்ரெஷரை நீங்கள் டெலிவரி ப்ரெஷரை குறைச்சிங்கன்னா யூ கேன் சேவ் அப் டு சிக்ஸ் டு டென் பெர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி நெக்ஸ்ட் இஸ் செக்ரிகேட்டிங் லோ அண்ட் ஹை ப்ரெஷர் ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் இஃப் யூஆர் ஹேவிங் லைன் ஃபார் லோ ப்ரெஷர் ஆஸ் வெல் எஸ் ஹை ப்ரெஷர் இந்த கேட்டகரிஸ்க்கு நீங்கள் ஒரே கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி லோ ப்ரெஷருக்கும் கொடுக்குறீங்க ஹை ப்ரெஷருக்கும் கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் நாட் அ வைஸ் டெசிஷன் ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷருக்கு தனி டிவைஸும் ஹை ப்ரெஷருக்கு தனி டிவைஸும் கொடுக்குறதான் நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க ஸோ மேபி இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுனாலும் ரன்னிங் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது திஸ் வில் பி த த திஸ் வில் பி த வைஸ் டெசிஷன் நெக்ஸ்ட் இஸ் மினிமம் ப்ரெஷர் ட்ராப் ஏர்லைன்ஸ் ப்ரெஷர் ட்ராப் ஏர்லைன்ஸ் இருக்கக்கூடிய டிவைசஸ் நீங்கள் ஒரு பைப்பில் வந்து ஃப்ளூயிட் அனுப்பிட்டுருக்கிறீங்க ஏர் இருக்கீங்கன்னா அங்கே ப்ரெஷர் ட்ராப் இருக்கும் ப்ரெஷர் டிராப்புக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேபி பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் பிகாஸ் ஆஃப் பைப் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னால ப்ரெஷர் ட்ராப் வரும் ஸோ ஈ கேன் அவாய்ட் ப்ரெஷர் ட்ராப் பை கண்ட்ரோலிங் த குவான்டிட்டி ஆஃப் ஏர் ஃப்ளோ ஆர் பை கண்ட்ரோலிங் த பைப் டயமீட்டர் ஆர் பை கண்ட்ரோலிங் த பைப் லெந்த் ஆர் பைப் ஃபிட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பைப் ஃபிட்டிங்ஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப் அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது இ கேன் அவாய்ட் ப்ரெஷர் ட்ராப் நெக்ஸ்ட் இஸ் ப்ளோயர்ஸ் இன் ப்ளேஸ் ஆஃப் கம்ப்ரஸர் ஸோ அகைன் இஃப் ஆர் ஒர்க்கிங் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன் அண்ட் வேர் யூ யூ ஆர் இன் நீட் ஆஃப் கம்ப்ரஸ்ட் டேர் அந்த கம்ப்ரெஸ்ட் டேரோட ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஹைஎண்ட் கம்ப்ரஸர்லேருந்து அந்த ப்ரெஷரைஸ்டேர் எடுக்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல யூ ஹேவ் டு பிளேஸ் அ ப்ளோயர் லோ ப்ரெஷர் தான் தேவைன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவான கம்ப்ரஸரோ இல்லை ப்ளோயரோ யூஸ் பண்ணிங்கன்னா தேட் வில் பி மோர் எஃபிஷியன்ட் வென் கம்பேரிங் டு யூசேஜ் ஆஃப் அ கம்ப்ரெஸர் நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டி கண்ட்ரோல் ஆஃப் கம்ப்ரெஸர் ஒரு கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூ ஹவ் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் லோட் அன்லோடிங் மல்டி ஸ்டெப் கண்ட்ரோல் ஃபார் ரெசிப்ரேட்டிங் கம்ப்ரஸர் த்ராட்லிங் கண்ட்ரோல் ஃபார் சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவாய்டிங் மிஸ்யூஸ் ஆஃப் ஏர் இந்த மாதிரி விஷயங்கள்னால யூ கேன் கண்ட்ரோல் த கெப்பாசிட்டி ஆஃப் கம்ப்ரஸர் நெக்ஸ்ட் இஸ் ஃபைனலி அவாய்டிங் ஏர் லீக்ஸ் ஏர் லீக்ஸ் ஏர் லீக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதனால் என்ன ஏர் தானே அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது நம்ம நிறைய விளம்பரங்களில் பார்த்துருக்கோம் ஒரு சொட்டு வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த இதை கால்குலேஷன் பண்ணால் நிறைய வரும் அதே போல் ஏர் லீக் ஒரு சின்ன பைப்பில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் ஒரு எம்எம்க்கும் கொஞ்சம் கம்மி அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சின்ன ஹோல் இருக்குது அப்படின்னா அதனால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேஸ்டேஜஸ் அதாவது காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா அரௌண்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ் பெர் இயர் அந்த ஏர் லீக் ஆகிறது அந்த ஏர்னால இருக்கக்கூடிய காஸ்ட் அந்த ஏரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான காஸ்ட்னு கூட சொல்லலாம் இட் இஸ் அரவுண்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ் பெர் இயர் இதே அந்த ஆர்எஃப்ஐஸோட சைஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சு அப்படின்னா இட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு